हेलो व्यूवर्स, इनकी नाम पाक रेसिपी विराल मीन वरवल। विराल मीन वरवल के तेवान इनक्रीडियंट ना मेन पड़े। विराल मीन इधर आगान मीन रोम टेस्टा एस्पेशली मुल रोम कमिया कुसिया सापड़ा। इम विराल मीन वरवल एप्ली पाकल। विराल मीन इतमी क्लीन पड़ी कट पड़ी वजकन फ्राई पड़े मेरी नईसा कट पड़ी वजकटीना उई ना मुरमुपा वो पाकटी ना एपी कट पड़े ना पाक। विराल मीन के तेवान इनक्रीडियंट पापम। अर टीस्पून मंजल तूल, रे टीस्पून वेरु मिलगा तूल प्लेन चिल्ली पाउडर, और टीस्पून सोम्बु तूल तेवान अलवु उप्पु, अपर जीरकमु मिलगु ना पोड़िच्चु वच्चिरुक्केन अदु और टीस्पून, इंजी पूंड विरुदु ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், கருவேப்பிலை நீங்க சும்மா மேல தூவி ஊறுறதுக்கு வெச்சுக்கலாம், ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதுல இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க। இப்போ நாம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க, நல்ல நைஸா இடிக்கணும். நல்லா நைஸா இடிச்சாச்சு. இந்தளவுக்கு இடிச்சா போதும். இந்த இடிச்ச சின்ன வெங்காயத்தை இந்த இஞ்சி பூண்டு விழுதோட சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தாளி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரமா வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்ல இன்னும் காரம் கம்மியா வேணும்னா கம்மியா சேர்த்துக்கலாம். சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசனம் கொடுக்கும், நல்ல மணமா இருக்கும். அந்த அரைச்ச சீரகம் மிளகு ரெண்டும் சேர்த்து அரைச்சது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்ப விடவேனா ஒரு டீஸ்பூன் போதும். இப்போ இந்த மசாலாவை நல்லா கலக்கி விடுங்க. எல்லாம் ஒன்னு சேர நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சமா தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா, ரொம்ப ஊத்திட கூடாது. இப்ப நல்லா பிசைஞ்சு வெச்சுக்கோங்க இந்த மசாலா கலவைய. மசாலா கலவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத நம்ம மீன் கூட சேர்த்து பிரட்டி வைக்க போறோம். நல்லா எல்லா மீனுக்கும் போற மாதிரி ஃபுல்லா நல்லா பிரட்டி வெச்சுக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. வெயிலில் ஒரு 5 நிமிஷம் காய வச்சிங்கன்னா அந்த மசாலா மீன் கூட நல்லா சேர்ந்து ஊறி போயிடும். வாங்க இது வெயிலில் காய வச்சுட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு இரும்பு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுங்க. தோசைக்கல்லு நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றுங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம். ஆனால் நான் எப்பயும் டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன், தோசைக்கல்லில் தான் பண்ணுவேன். அதனால் இப்போ உங்களுக்கு இதில் பண்ணி காட்டுறேன். மீனை ஒவ்வொரு பீஸாக அதில் சேருங்க, ஆட் பண்ணிவிடுங்க. நல்ல மீனை வேக விடுங்க. மீன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நல்லா திருப்பி திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா மசாலாலாம் பிரியாமல் அழகாக வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா நம்ம திருப்பி போட்டுட்டோம். ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. மீன் நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற எல்லா மீனையும் வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது அவ்வளோ டேஸ்டான ஒரு ரெசிபி. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.